சேலம் மாவட்டம் தலைவாசல் பகுதியை சேர்ந்த பெண் தனது சொத்தின் பேரில் பட்டா மாறுதல் பெறுவதற்கு லஞ்சம் வாங்கி கொண்டு பட்டா தராமல் ஏமாற்றிய விஏஓ உஷாராணி என்பவர் மீது புகார் தெரிவித்துள்ளார். நான் சேலம் மாவட்டம் தலைவாசல் வட்டம் கோவிந்தமலையம் கிராமத்தை சேர்ந்த கம்பளிமேட்டில் விவசாயம் செய்துட்டு வரேன். எனது வீட்டுக்காரர் இறந்து 9 வருஷம் ஆயிடுச்சு. அதில் இருக்கிற காடு எங்களுக்கு பட்டா மாறுதல் எங்கள் பேரில் மாற்றி கொடுங்கன்னு கேட்டேன். விஏஓ உஷாராணி இது வந்து அதிக செலவாகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆடு மாடெல்லாம் விற்று 1 லட்சம் ரொக்கமாக கொடுத்தேன். கொடுத்துக்கப்புறம் பட்டா மாறுதல் பண்ணி முடிஞ்ச அப்புறம் நீங்கள் பிள்ளைங்க படிப்பு செலவுக்காக போய் பேங்கில் வந்து அந்த நகையை வச்சு நான் காசு வாங்கி பிள்ளைங்களுக்கு பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னபோது விஏஓ உஷாராணி அவங்க வீட்டுக்காரர் ஒரு கொலைகேஸில் மாட்டிக்கிட்டாரு. தாசில்தார் அவர் வந்து இப்போ 5 லட்சம் பணம் கட்டணும், இப்போதைக்கு 2 லட்சம் என் நகை உங்கள் பட்டா தாசில்தார். அவர் வந்து இப்போ கெங்க முன்ன ஆத்தூரில் இருந்தார், இப்போ கெங்கவள்ளியில் இருக்கிறாரு. அவர் பேர் பாலமுருகன். பாலமுருகன்களா? ஆமாங்க சார். நான் மாற்றி கொடுக்குறேன்னு சொல்லி அது நகை என்னுடைய பட்டா சிட்டாவெல்லாம் வச்சு மாற்றி கையெழுத்து போட்டு பணம் 2 லட்சம் கொடுத்தாச்சு. கொடுத்த அப்புறம் 2-3 வருஷம் ஆகியும் அவங்க